திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இறந்தவரின் உடலை வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற உறவினரை காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக உதவியாளர் சுசீலாவின் மகன் அண்மையில் விபத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரிய சுசீலா மன உளைச்சலில் திடீரென உயிரிழந்தார். இதனையடுத்து சுசீலாவின் உடலை தாலுகா அலுவலகம் முன்பு வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் மறியலில் ஈடுபட்ட சுசீலாவின் மருமகனை சரமாரியாக தாக்கி கைது செய்து அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க 6 மாசமா. அம்மா உடம்ப கொண்டு போயாவது நாங்க முடிவு கேட்கலாம்னு போனோம். இப்ப போனதுக்கு அக்காவோட மச்சாண்டாரி ஹெல்ப் பண்ணாப்ல எங்களுக்கு. அவர் தான் அம்மா கடத்த இருந்து எங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போய் கேட்க போனதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்கண்ணா. நாங்க ஏதாவது திருப்பி கேட்டா அவங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. இப்ப அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப அவருக்கு விடுதல் பண்ற மாதிரி இருக்கு. என் தம்பி கேஸுக்கும் முடிவு தெரியல. எங்க அம்மா அங்க அனாதையா படுத்து கிடக்குண்ணா. என்னன்னா முடிவு இதுக்கு.